பாருங்க மாடி தோட்டத்துல கொத்தமல்லி எப்படி விளைய வைக்கலாம் அப்படினு சொல்லி பாப்போம். இது எங்க வீட்ல விளைஞ்ச கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கொத்தமல்லி எப்படி விதைக்கலாம் அப்படினு சொல்லி பாப்போம். பாருங்க இது நாட்டு கொத்தமல்லி கடையில வாங்கிட்டு வந்தது. இது வந்து இப்படி ரெண்டா உடைச்சு வச்சுக்கணும். இப்போ நான் ஊற வைக்கிறது இல்ல, ஒண்ணும் செய்ய போறல, அப்படியே வந்து நான் போட போறேன். எப்படி சீக்கிரம் வந்து முளைக்கி வைக்கலாம் அப்படினு சொல்லி பாப்போம். பாருங்க கொத்தமல்லி வந்து சீக்கிரம் முளைக்கிறதுக்கு வந்து ஒரு ரூட்டிங் ஹார்மோன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள் நான் இப்படித்தான் செய்வேன். சீக்கிரம் இது வந்து மூணு நாளில் முளைக்கக்கூடியது. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கை ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்சியில் அடித்து தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். அந்த தண்ணியை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ மண்கலவை வந்து நம்ம எப்பயும் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே தான். செம்மண், மணல், மாட்டுச்சாணம் போட்டு வேப்ப முன்னா கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணி ஒரு வாரமாக வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் தான் நான் வந்து இந்த விதையெல்லாம் போட போகிறோம். பாருங்கள் இப்படியே தூவி விட்டால் போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் மணல் போட்டுடலாம். நம்ம முளைக்கட்டுற எஃபெக்ட் இதில் இருக்கும் பாருங்கள். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரூட்டிங் ஹார்மோன் தான், நல்லா வந்து சீக்கிரம் முளைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். இதுமேலே அப்படியே வந்து மண் போட்டு மூடிட்டு இந்த கலவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண்ணை தான் கொஞ்சம் அடுத்துள்ளி வச்சுருந்தேன். அப்படியே நம்ம அதை தண்ணி ஊற்றினா வந்து இந்த பக்கம் ஓடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம மேலே வந்து மண் போடுறோம். நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லேசாக அப்படி தெளிச்சு விட்டால் போதும். முளைக்கி ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் கொத்தமல்லி நம்ம வீட்டில் விதைச்சோம் பார்த்தீங்களா, விதைச்சி 15 நாள் ஆச்சு. நல்லா இவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு 5 நாளைக்கு மேலே வீடியோ எடுக்கலை, விட்டுட்டேன். இப்போ 15 நாள் ஆச்சு, நல்லா வந்து வளைஞ்சிருக்கு. நம்ம வந்து இந்த இது டீப் சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம தண்ணி எது ஊற்றினாலும் இந்த ஓரமாக தான் ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது நமக்கு வந்து டப்பா சுற்றி ஓரமாக ஊற்றி விட்டோம்னா அந்த செடியெல்லாம் இந்த கீரையெல்லாம் கொத்தமல்லி கீரை வந்து காயாது, சாயாது. ரொம்ப வெயில் இல்லாத இடத்துல தான் வைக்கணும். பாருங்கள் இப்போ ஒரு 4 மணி நேரம் நல்லா வெயில் அடிச்சிச்சு, அப்புறம் நெனல் படுற மாதிரி இருக்க இடத்துல நம்ம வச்சோம்னா நம்ம கீரை எடுக்கலாம். நான் நிறைய தடவை போட்டு 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 ஒன்று ஒன்று அனுபவம் வந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ தூரம் வரும், அப்படியே சாஞ்சிரும். அது இப்போ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் நான் நல்லா தண்ணியை வந்து இந்த ஓரமாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதோடு வந்து நம்ம மண்கலவையில் என்ன தான் நம்ம வேப்ப முன்னாக்கு வச்சாலும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேப்ப இலை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும். மேலே தெளிக்காமல், மேலே வந்து ரொம்ப படாத மாதிரி லைட்டாக வந்து தெளித்து விட்டலாம். அடியில் வேருக்கு நம்ம கொடுத்தோம்னா வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் இருந்தால் போதும், நமக்கு அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. பாருங்கள் இலையெல்லாம் விட்டுருச்சு. நம்ம டெய்லி வந்து தேவைக்கு அப்பப்போ நம்ம வீட்டிலருந்தே நம்ம கொத்தமல்லி தலையும் வந்து வளர்த்துக்கலாம். இது நாட்டு கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணியில் வந்து வேப்ப இலை வந்து நான் நைட்டு வந்து வேப்ப இலை கரைசலுக்கு ரெடி பண்ணேன். எந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டால் போதும் பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணும்னா, இப்படி ஓரமாக தான் விடணும். அப்போ வந்து ஓரமாக விட்டுட்டு வந்தாலுமே எல்லா வேருக்கும் வந்து போயிடும். இப்படியுமே நமக்கு சாயுது பாருங்கள். அப்படி ஒரு இடத்துல ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு விட்டோம்னா அந்த வேர்களுக்கு வந்து போயிடும். அப்போ நம்ம வேர் வந்து சாயது, மேலே நம்ம தெளிக்கும்போது அது சீக்கிரம் சாஞ்சிருது பாருங்கள். இது மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா நம்மளும் வீட்டிலே வந்து ஃபுல்லாக கொத்தமல்லி வளர்த்துலாம். ஒரு மாதத்துலேயே வந்து நமக்கு கீரை வந்து நல்லா ரெடி ஆயிரும். நம்ம கொத்தமல்லி விளைய வைக்கணும்னாத்தே 3 மாதம் ஆகும். நம்ம இலை மட்டும் எடுக்கிறோம்னா நம்ம சமையலுக்கு தேவையான இலைகள் போதும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா 1 மாதம்தான் கொத்தமல்லி நல்லா வந்து நமக்கு விளைஞ்சிரும் பாருங்கள்.
இதுமாதிரி நம்ம தண்ணி கொடுத்துட்டு தண்ணி எது கொடுத்தாலுமே வந்து இந்த மெத்தட்ல ஓரத்துல ஊத்திட்டு நம்ம இது பண்ணி விட்டோம்னா நமக்கு ஈஸியா வந்து வளந்துரும் பாருங்க பாருங்க நாட்டு கொத்தமல்லி வந்து வளைஞ்சி 25 நாள் ஆச்சு நல்லா வந்து வளைஞ்சிருச்சு அறுவடைக்கு தயாரா இருக்குது இத இப்படி தொட்டாலே வந்து நல்ல வாசனை இருக்கு பாருங்க ஆனா ஹைபிரிட் வந்து நம்ம போட்டோம்னா அதுல வாசனையே இருக்காது இதோட நாட்டு கொத்தமல்லியோடதே வந்து நமக்கு நல்ல வாசனையே நல்ல அதோட வந்து நல்ல டேஸ்டும் கொடுக்கும் நம்ம சமையல்ல யூஸ் பண்ணோம்னா பாருங்க கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி நம்ம வீட்ல வந்து வளைய வைக்க முடியும் பாருங்க இவ்ளோ அழகா வளைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப வளத்தியெல்லாம் வராது நாட்டு கொத்தமல்லி இத நம்ம வந்து என்ன சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம எது வச்சாலும் பாருங்க நல்ல அந்த வேரை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாவே வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி நல்ல வாசனையாவும் இருக்கும் சமையல் வந்து டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்லயும் வந்து கொத்தமல்லி விளைய வைக்க முடியும் இது வந்து கொஞ்சம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனா ஈஸியா இருக்கும் பாருங்க மீன் அமிலம் வந்து வாத்துக்கு ஒரு தடவையாவது கொடுத்தோம்னா இந்த கீழ வந்து வளையாம வேருக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கும் நான் அதான் செஞ்சேன் பாருங்க நல்லா வளைஞ்சிருக்கு இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரியணும்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்